ஆய்வு மையம் April 10 வெளியான தகவல். கடலில் காற்றாலை மின்நிலையம் அமைக்கும் தொழில்நுட்பம் குறித்து ஆராய ராமநாதபுரத்தில் உள்ள தனுஷ்கோடியில் 350 கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது என தேசிய காற்று சக்தி நிறுவன இயக்குநர் பலராமன் கண்ணன் தெரிவித்தார். இந்திய காற்றாலைகள் டர்பைன் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் துல்சி தி செயலர் கிரி ஐயோர் கூறியதாவது, காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. காற்றாலைகள் டர்பைன் உற்பத்தியாளர்கள் சங்கம் மத்திய புதுப்பிக்கத்தக்க மின்துறை ஆதரவுடன் டெல்லியில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வின் எனர்ஜி என்ற காற்றாலை மின்சாரம் தொடர்பான சர்வதேச மாநாடு நடத்துகிறது. இதன் வாயிலாக காற்றாலை துறையில் உலக முதலீட்டை இந்தியா பெறும். இவ்வாறு அவர் கூறினார். தேசிய காற்று சக்தி நிறுவன இயக்குநர் பலராமன் கண்ணன் கூறியதாவது, தமிழகம் குஜராத்தில் கடலில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. மத்திய மின்துறை இரு மாநிலங்களில் உள்ள கடலில் 2030க்குள் 30,000 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக தனுஷ்கோடியில் 350 கோடி ரூபாயில் ஆய்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த மையத்திற்கு 75 ஏக்கர் நிலம் கிடைத்துள்ளது. அங்குள்ள கடலில் தலா 8 மெகாவாட் திறனில் இரு காற்றாலைகள் நிறுவி பரிசோதிக்கப்படும். உற்பத்தியாகும் மின்சாரத்தை விற்பதற்காக தமிழக அரசுடன் பேச்சு நடத்தி வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இதேபோன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.